அனைவருக்கும் வணக்கம். ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களே, இப்பொழுது நம்ம பார்க்கும்போது இயல் இரண்டில் கற்கண்டு என்னும் பகுதியில் துணை வினைகள் பார்க்க போகிறோம். முதல் வினைகள் என்னது? வினைகள்னா செயல், நம்ம செய்யக்கூடிய செயல் தான் வினை. அந்த துணை வினை என்பது அதோடு சேர்ந்த ஒரு வார்த்தையால் அது என்ன எப்படி மாறுது என்பதை பற்றி தான் இந்த பகுதியிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன என்பதை வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போய் முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த வினை வகைகள், வினை சொற்களை அவற்றின் அமைப்பு பொருள் சொற்றொடில் அவை தொழில்படும் விதம் முதலான அடிப்படையில் வந்து பல வகையாக பிரிக்கலாம். சரிங்களா? இந்த வினை வந்து அவங்க செய்யக்கூடிய செயல் தந்தாப்புல, அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு தந்தாப்புல அதோட பொருளும் சொற்றொடும் மாறும். அவ்வாறு மாறுவது வினைகளில் பல வகை இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க போகிற பகுதியில் வந்து இரண்டு வினைகள் இருக்குது, உன் தனி வினையும் கூட்டு வினையும். அப்போ தனி வினை என்றால் என்ன, கூட்டு வினை என்றால் என்ன பற்றி பார்க்க போகிறோம். தனி வினை என்பது ஒரு ஆள் செய்யக்கூடிய வேலை, ஒருவர் செய்வரக்கூடிய வேலை மட்டும்தான் தனி வினை. தனினாலே தெரியுதுல, தனியாக அழிஞ்சிரும்ல. கூட்டு வினை என்பது ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை வந்து கூட்டு வினை. இப்போ ஒரு வேலை வந்து ஒருத்தர் கவிதை எழுதுறாங்கன்னா தன்வினை, உணவு உண்றாங்கன்னா தன்வினை, படிக்கிறாங்கன்னா தன்வினை. அதே வந்து வேலை செய்கிறார்கள், பாடம் கற்கிறார்கள், அப்படின்னால வந்து அது கூட்டு வினை. பல பேர் சொல்ல அப்போ தனிவினை என்பதை பற்றி இப்போ பார்க்கலாம். படி, படியுங்கள், படிக்கிறார்கள். மேற்காணும் சொற்களை கவனியுங்கள். இவற்றில் படி என்னும் வினையடியும் சில ஒட்டுகளும் உள்ளன. படி என்னும் வினையை வினையடி பகாபதம் ஆகும். இதை நல்லா கவனிச்சுங்க, பகாபதம் ஆகும். அதை மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது. இவ்வாறு தனி வினை அடிகளை அல்லது தனி வினை அடிகளை கொண்ட வினை சொற்கள் தனிவினை எனப்படும். கவனி, இதில் தனி வினையில் வரக்கூடிய வார்த்தையில் படி, படியுங்கள், படிக்கிறார்கள். இதை பிரித்து எப்படி பிரிப்போம்? படிக்கு படியுங்களா, படி என்பது தனிவினை, படிக்கிறார்கள்னா அதுவும் படி. அப்போ ஒரு வார்த்தையில் அதை பிரித்தா அது கட்டளை சொற்களாக மாறும்போது படி என்ன தான் முடியும். அதை படி என்பதை பிரிக்க இயலாது, அப்படி பிரித்தா அது பொருள் தராது. அவ்வாறு ஒரு வார்த்தையை இரண்டாக பிரிக்கும்போது பிரித்ததை மீண்டும் பிரிக்க இயலும்போது அது இயலாததுக்கு பகாபதம். அப்போ பகாபதம்னு என்ன, ஒரு வார்த்தையை வந்து தனிவு நேரில் பிரித்து மேலும் அது பிரிக்க முடியாது, அவ்வாறு பிரித்து அது பொருள் தராது. அதனது தனிவினை. படியுங்கள் என்பதை படி என பிரிக்கலாம், படி. அதுக்கு மேலே வேறு சொல்ல, கட்டுரை சொல்ல பிரிக்க இல்லை. இதே கூட்டு வினையில் நம்மளால் முடியும். அதை என்னன்னு பார்ப்போம். தனிவினையில் அவ்வாறு பிரிக்க இல்லாத பகாபதம் சொல்கிறோம். கூட்டு வினையில் ஒரு சொற்களை பிரித்தா அது பொருள், அது இரண்டாகும் மூன்றாகும் பொருள் இருந்தால் அதை பகுபதம். பிரித்தால் பொருள் தரக்கூடியது பகுபதம், பிரித்தால் பொருள் தராதது பகாபதம். ஆசைப்பட்டேன், கண்டுபிடித்தார்கள், தந்தி அடித்தேன், முன்னேறினோம். ஆசைப்பட்டேன், இதை எப்படி பிடிக்கலாம்? ஆசைப்படு, கண்டுபிடித்தார்கள், கண்டுபிடி, தந்தி அடித்தேன், தந்தி அடி, முன்னேறினோம், முன்னேறு. இவ்வாறு பிரிக்கிற மாதிரி. அப்போ முன்னேறு என்பது அப்படி பிரிக்கிறது கூட்டு வினை. மேற்காண் சொற்களை கவனிகள். ஆசைப்படு, கண்டுபிடி, தந்தி அடி, முன்னேறு என அவற்றின் வினை அடிகள் அவை பகுபதமாக, இவ்வாறு பிரித்து அது பேர் பகுபதங்கள். இவ்வாறு பகுபதமாக உள்ள வினை அடிகளை கூட்டு வினை அடிகள் என்பர். அவ்வகையில் கூட்டு வினைகளை கொண்ட வினை சொற்களே கூட்டு வினை என்பான். ஒரு இதை பிரித்தா அது பொருள் தரும், அதையும் பிரித்தா பொருள் தரக்கூடியது பகுபதம். பிரித்தால் ஒரு வார்த்தையை பிரித்தா பொருள் தராதது பகாபதம். சரிங்களா? இந்த வரிசையில் நம்ம அடுத்து பார்க்குறது வந்து
அந்த கூட்டு வினை பொதுவாக மூன்று வகைப்படும். தனி வினை வந்து ஒன்று தான், ஆனால் கூட்டு வினை மூன்று வகைப்படும். பெயர் கூட்டல் வினை, அது வினையோட பெயர். இப்போ அடி என்பது என்னது? வினை. தந்தி என்பது நம்ம செய்யக்கூடிய செயல். அப்போ தந்தி கூட்டல் அடி, தந்தி அடி. ஆணை கூட்டல் இடு, ஆணை இடு. கேள்வி கூட்டல் படு, கேள்விப்படு. அவ்வாறு பெயர் வினை சேர்ந்து வருவது கூட்டு வினையில் தான் வரும். இன்னொன்று வினை கூட்டல் வினை. கண்டு கூட்டல், கண்டு என்பது என்னது? அது ஒரு வினை தான், ஒரு இதை புதுசாக கண்டுபிடிக்க. பிடி என்பது அது ஒரு. அப்போ கண்டுபிடி. சுட்டி காட்டு, சுட்டி என்பது ஒரு குறிப்பிடுறது, காட்டு என்பது அது குறிப்பிடுறது, அது வந்து ஒரு செயல் தான். அப்போ ரெண்டு செயல் சேர்ந்து வந்தாலும் அது என்னது? கூட்டு வினை. இடை கூட்டல் வினை, முன் கூட்டல் ஏறு முன்னேறு, பின் கூட்டல் பற்று பின்பற்று. அவர் ஒரு ரெண்டு வினையும் இடைவினையும் இப்படி எல்லாம் வந்தாலே அது என்னது? கூட்டு வினை. இப்போ முதல் வினையும் துணை வினையும் பாருங்க. ஏற்கனவே சொன்னேன் தன்வினை கூட்டு வினை பார்த்தோம். இப்போ முதல் வினை. முதல் வினை என்பது நம் பார்க்கக்கூடிய வார்த்தைக்கு முதலாக வந்து அதை பிரித்தால் பொருள் தருவது முதல் வினை. துணை வினை என்பது அதே இதில் வேறுபட்டிருக்கு. பார், நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். இதில் பார்த்தேன் என்பது முதல் வினை. நான் பாடம் படி பாடம் நான் படம் பார்த்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். அப்போ முதல் வினைக்கு கூட்டு வினைக்கு உங்களுக்கு தெரியுதுங்களா? நான் படம் பார்த்தேன் என்பது பார்த்தேன் என்பது ஒரு இதை பார்க்குறோம். இதே கண்ணன் போவதை பார்த்தேன் அந்த போவதை துணை வினை சேரும்போது அது வேறு மாதிரி மாறுதுங்களா? இந்த சொற்றொடர்களில் பார் என்னும் வினை கண்களால் பார்த்தல் என்னும் பொருளை தருகிறது. இது பார் என்னும் வினை அடிப்படை பொருள் அல்லது சொற்றொடர்கள் லெக்சிக்கல் மீனிங்ஸ் என்னால் இது இங்கிலீஷ் சொல்லுனா அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஓட பார்த்தேன், ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தால். இப்போ ஓட பார்த்தேன் என்பது பொருளானது. பார்த்தேன் என்பது வந்து என்னது? முதல் வினை. ஓட பார்க்குறாங்க, எழுதி பார்க்குறாங்க, அவங்க செய்யக்கூடிய வேலை என்பது மாறுது. அவ்வாறு மாறுது துணை வினை. இந்த சொற்றொடர்களில் ஓடப்பார், எழுதிப்பார் என்பன கூடு கூட்டு வினைகள் ஆகும். இவற்றை இரண்டு உறுப்புகள் உள்ளன. இந்த வினைகள் வந்து மொத்தம் இந்த ஓடு எழுது என்பது என்னது? தன்வினை. ஓட பார்த்தேன், எழுதி பார்த்தேன் என்பது சேரும்போது கூட்டு வினையாக மாறுது. புரியுதுங்களா? எழுதி என்பது முதல் கூற்று, எழுதி பார்த்தேன். பார் என்பது இரண்டாவது கூற்று. அந்த முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்பு சேர்ந்து ஒரு முழுமையான வார்த்தை பெறுவதுன்னா அது என்னது? தன்வினை. பார் என்பது இரண்டாவது உறுப்பு. இது வினையின் அடிப்படை பொருளான பார்த்தல் என்னும் பொருளை தராமல் தனது முதல் உறுப்போடு சேர்ந்து வேறுபடுகிறது. அது பார்த்தது என்னது? எழுதி பார்த்தால், பார்த்தால், ஓட பார்த்தேன். பார்த்தல் வரல, பாருன்னு வருது. அப்போ முதல் தன்வினை என்பது அதில் முதல்ல வருது. ஓட பார்த்தேன், இதில் பார் என்பது முயன்றேன் என்னும் முயற்சி பொருளை தருகிறது. எழுதி பார்த்தால், இதில் பார் என்பது சோதித்து அறிதல் என்னும் பொருளை தருகிறது. அந்த வார்த்தையிலிருந்து மாறி வருதுங்களா? இந்த கூட்டு வினையின் முதல் உறுப்பாக வந்து தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை. கூட்டு பொருளை முதல் உறுப்பாக வந்து அது பொருள் தந்தால் அது தன்வினை. இதுக்கு முதல் வினை என்பது மெயின் உறுப்பு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கூட்டு வினை இரண்டாவது உறுப்பு வந்து தன் அடிப்படை பொருளை விட்டு முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தருவது துணை வினை. புரியுதுங்களா? கூட்டு வினையின் முதல் வினை செய அல்லது செய்து என்னும் வினையச்ச வடிவில் இருக்கும். துணை வினை வினையடி வடிவில் இருக்கும். துணை வினையோடு அது எவ்வளவு என்னென்ன சேர்ந்து வருமா? அதோடு சேர்ந்து வருவது திணை, பால், இடம், காலம், காலம் காட்டும். இதெல்லாம் என்னது? விகுதியோடு பெற்று வரும் கூட்டு வினையில். அது யார் என்பது சொல்லும், அது இடத்தை சொல்லும், காலத்தை சொல்லும். இது மொத்தம் எத்தனை வகை இருக்கா? ஏறத்தாழ 40 வகை இருக்குது. இந்த துணை வினைகள் என்ன மொத்த எத்தனை இருக்கு? 40 வகைகள் இருக்கு. அவற்று பெரும்பாலான முதல் வினையாக செயல்பட்டு பெரும்பாலான முதல் பார்த்தான் என்பது பார் நம்பறத தன்வினை. நான் போவதை பார்த்தேன் என்பது கூட்டு வினை. இதில் வந்து பார், 40 இருக்குன்னு சொல்லியிருக்கேன்.
பார், இரு, வை, கொள், போ, வா, முடி, விடு, தள்ளு, போடு, கொடு, காட்டு முதலான என்னது இருவகை வினைகளையும் கொடுக்க. பார் எப்படி சொன்னா பார்த்தார், பார்த்தேன், இருந்தார், வைத்தார், கொள்ளுதல், போடு, வாடுதல், முடிதல், விடுதல், தள்ளுதல், போடு, கொடு, காட்டுதல் முதல்ல வருதா, இதுலேருந்து இருமினியாக வரும். அது வந்து நம்ம தன்மினிக்கு மாற்றும் போது இவன் பார்த்தான்னு மாறும், பாருன மாறும், தள்ளுதல் வந்து தள்ளுன மாறும். இப்போ அதே போல தான் இப்போ துணைவினின் பயன்கள் பார், துணைவினையின் பண்புகள், துணைவினைக்கு சில பண்புகள் இருக்கு. துணைவினையின் பேசுவோரின் மனநிலை, செயலின் தன்மை போன்றவற்றை புலப்படுத்துகிறது. அது சொன்னேன் அதில் ஏற்கனவே நம்ம பார்க்கும்போது இப்போ சொன்னேன் திணை, பால், இடம், காலம், காற்றுலாம் சொன்னேன். அப்போ துணைவினை எப்படி கண்டுபிடிக்கலாம், அவங்க பேசுகிற போது அவங்க ஒரு மனநிலை எந்த நிலையில் இருக்கு, ஓட பார்த்தார்கள், ஓட பார்த்தீங்க, அப்போ ஓட போகிறது என்னது ஒரு இடத்துல இன்னொருக்கு போக போகிறாங்கன்னு சொல்லி மனநிலை காட்டுதா, அவர் காட்டுறது வந்து துணைவினோட பண்பு. இவை முதல் வினையை சார்ந்து அதன் வினை பொருட்களுக்கு மெருகூட்டுகின்றன. புரியுதா, பேச்சு மொழியிலே துணைவினையில் ஆதிக்கம் அதிகமாக வரும். நம்ம பேசும் போதில் அந்த துணைவினை வந்து நிறையா இருக்கும். இதில் வந்து சில வந்து தற்காலத்தில் இணைக்கப்பட்டிருக்காங்க. அது என்னென்னா ஆம், ஆயிற்று, இடு, ஒளி, காட்டு, கூடும், கூடாது, கொடு, கொண்டிரு, கொள், செய், தள்ளு, தா, தொலை, படு, பார், பொறு, போ, படு, வை, வந்து, விடு, வேண்டாம், முடியும், முடியாது, இயலும், இயலாது, வேண்டும், உள் போன்ற பல சொற்களும் துணைவினைக்கு இப்போ வழங்கிருக்கு. அதனால தான் மொத்தம் வந்து 40 துணைவினைகள் இருக்குன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ வினை அடிக்கு முதல் வினைக்கு துணைவினைக்கு எப்படி பார்க்கலாம், இப்போ இரு என்பது வினை அடி, அதை தன் முதல் வினை எப்படி இருக்கு, புத்தகம் மேசையில் இருக்கிறது, புத்தகம் மேசையில் இருக்கிறது, இது வந்து முதல் வினை. இதே துணைவினை நான் மதுரைக்கு போயிருக்கேன். அப்போ இரு என்பது முதல் வினையில் ஒரு பொருளை முழுமையாக ஒரு புத்தகம் ஏசில் இருக்கிறது இருக்கு. ஆனால் துணை வினை பார்க்கும்போது நான் மதுரைக்கு போயிருக்கேன். அப்போ இருக்கேன்னு எப்படி மாறுத்தீங்களா, என்னிடம் பணம் இருக்கிறது, அப்பா வந்திருக்கிறார் துணை வினை. அதே அவள் நெற்றில் பொட்டு வைத்தாள், அவள் வானுவில் பாட்டு வைத்தாள், இது தன்வினை. இது முதல் வினை பார்க்கும்போது நீ என்னை அள வைத்தாய், வைக்காதே, நீ என்னை அள வைக்காதே. அந்த வை என்பது எப்படி மாறுதுங்களா, அது என்னது துணை, அவர் ஒருவரை பாட வைத்தார். அப்போ துணைவெளியில் அவங்க செய்யக்கூடிய செயலை அப்படியே முழுமையாக காட்டும், முதல் வினையில் அது காட்டாது. புரியுதுங்களா, இப்போ துணைவெளி இந்த இலக்கண பகுதியை நம்ம முழுமையாக பார்த்துருக்கோம். இதை வந்து நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை வந்து நல்லா வாயத்தின்னு சத்தம் போட்டு படித்தா தான் உங்களுக்கு புரியும். இன்னொன்று வந்து நீங்கள் சொல்ல உச்சரிப்பு வந்து தெளிவாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து இலக்கணம் வந்து உங்களுக்கு முழுமையாக புரியும். நான் நடத்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் உங்கள் புக்கு உங்கள் புத்தகத்தை எடுத்து இந்த பகுதியை ஒரு முறைக்கு இருமே நல்லா வாசித்து பழங்க. இதில் இருக்க குருவினாக்கள் ஒரு மதிப்புலாம் உங்களோட தமிழ் எடுகளை எழுதி எனக்கு அனுப்புங்க. நன்றி மாணவர்களே.